நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆந்திரா மாநிலம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்தவர்கள் தான் முப்பது வயதான ஹரிஷ்குமார் மற்றும் நிகிதா தம்பதி மத்திய உளவுத்துறையில் பணியாற்றிய ஹரிஷ்குமாருக்கு சென்னைக்கு பணியிட மாற்றம் கிடைத்தது அதனால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு தம்பதி சென்னை பெசன் நகரில் குடியேறினார்கள் ஹரிஷ்குமார் அடையாறு ராஜாஜி பவனில் பணியாற்றி வந்தார் இந்நிலையில் தான் கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று படுக்கை அறையில் நிகிதா தூக்கிட்ட நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இவர் எழுதியதாக கூறப்படும் கடிதம் ஒன்றையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் அதில் இதற்கு மேல் என்னால் வாழ முடியாது எனது சாவுக்கு யாரும் காரணமில்லை என்று ஆங்கிலத்தில் எழுதப்பட்டும் இருந்தது சம்பவத்தன்று உளவுத்துறை அதிகாரியான ஹரிஷ்குமாரும் அவரது தாயான ரமணியும் வீட்டில் இருந்துள்ளனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்றும் வெளியாகியுள்ளது அதாவது தற்கொலை செய்து கொண்ட நிகிதா பிடெக் பட்டதாரி ஹரிஷ்குமாருடனான திருமணம் குடும்ப பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு நடத்தப்பட்டது நிகிதா கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவராக இருந்த நிலையிலும் வரதட்சணையாக இருபது லட்சம் ரூபாய் கொடுத்தால் மதம் தடையல்ல என மணமகன் வீட்டார் கூறினார்கள் ஆனால் பெண் வீட்டாரோ பதினேழு லட்சம் ரூபாய் வரதட்சணை கொடுத்தும் உள்ளனர் திருமணத்துக்கு பின்பு வரதட்சணையில் பாக்கியுள்ள மூன்று லட்சம் ரூபாயை கேட்டு கணவன் வீட்டார் கொடுமைப்படுத்தியும் உள்ளனர் மேலும் நிகிதாவை இந்து மதத்திற்கு மாறும்படியும் வலியுறுத்தியும் வந்துள்ளனர் அதனால் திருமணம் முடிந்த ஒரு மாதத்திற்கு பின் நிகிதா தனது பெற்றோர் வீட்டில்தான் வசித்து வந்துள்ளார் இதனால் கடந்த மாதம் நிகிதாவின் பெற்றோர்கள் சென்னைக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிகிதாவை ஹரிஷ்குமார் வீட்டில் விட்டுவிட்டு சென்றனர் இந்நிலையில் தான் ஹரிஷை பார்ப்பதற்காக அவரது தாயான ரமணி மட்டும் கடந்த வாரம் சென்னைக்கு வந்துள்ளார் அப்போதான் நிகிதா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டும் இருக்கிறார் இதனை அறிந்த பெண்ணின் குடும்பத்தினர் வரதட்சணை கொடுமை காரணமாக மகள் தற்கொலை செய்து கொண்டதாக சாஸ்திரி நகர் போலீசாரிடம் புகாரும் அளித்துள்ளனர் நிகிதா தற்கொலை வழக்கு விசாரணை ஒருபுறம் இருக்க ஆர்டிஓ விசாரணைக்காக பரிந்துரை ஆவணங்களை எடுத்துச் சென்ற சாஸ்திரி நகர் பெண் உதவி ஆய்வாளரை ஒருமையில் பேசி அவமதித்ததாக திருமங்கலம் வருவாய் ஆய்வாளரான மணிவண்ணன் மீது புகார் உள்ளது நிகிதாவின் சடலத்திற்கு ராயப்பேட்டை மருத்துவமனையில் தான் உடல் குறு ஆய்வு நடத்தப்பட வேண்டும் ஆனால் அங்கு பராமரிப்பு பணி நடத்தப்பட்டதால் கீழ்ப்பாக்கம் மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர் அதனால் கிண்டி ஆர்டிஓ விசாரிக்காமல் திருமங்கலம் ஆர்டிஓ விசாரிக்க ஆணை மாற்றப்பட்டது அதற்கான ஆவணங்களை எடுத்துக்கொண்டு விசாரணை அதிகாரியான பெண் காவல் உதவியாளரான பாரதி திருமங்கலம் ஆர்டிஓ அலுவலகம் சென்றுள்ளார் அப்போதுதான் காவல் சீருடையில் இருந்த தன்னை அங்கிருந்த வருவாய் ஆவலர் மணிவண்ணன் ஒருமையில் பேசி அவமதித்ததாக திருமங்கலம் காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளரான பாரதியும் புகழளித்துள்ளார் வரதட்சணை கொடுமையால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டாரா என சாஸ்திரி நகர் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் திருமங்கலம் ஆர்டிஓ அலுவலக வருவாய் ஆய்வாளர் மணிவண்ணன் அலைக்கலைப்பால் விசாரணை தாமதவாதாக புகார்களும் எழுந்துள்ளன